Hi everyone, I am Aruna from 3rd year Microbiology. நான் எந்த புக்கை ரிவ்யூ பண்ண போகிறேன்னா காதலா கடமையா. இந்த புக்கோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். தமிழுக்கும் அமுது என்ற பேர், அத்தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற தேன் சுவை சுட்டும் பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் இவர் தாங்க. இந்த ஸ்டோரியோட டைட்டில் காதலா கடமையா. உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? காதலா கடமையா. நம்மள சில பேருக்கு இதில் எது முக்கியம்னு சந்தேகம் வரும். ஆனால் இந்த ஸ்டோரி முடிவில் அந்த சந்தேகங்களை போக்கி இது முக்கியமானதுன்னு அழகாக சொல்லியிருக்காரு பாரதிதாசன். வாங்க கதைக்குள்ளே போவோம். கதை உறுப்பினர் மாலை பேரரசு மாலை நாட்டு மன்னன் ஒள்ளியோன் கொஞ்சை நாட்டில் இருந்து தரச்சாழ்வோன் மகினன் கொஞ்சை நாட்டென்பர் தலைவன் வாட்பொறை கொஞ்சை நாட்டை முன் ஆண்ட மன்னனின் பேரன் தாரோன் வாட்பொறையின் மாமன் மகன் தங்கவேல் முன் ஆண்ட மன்னனின் அமைச்சர் பேரன் கிள்ளை வாட்பொறையின் தங்கை மகினனின் மெய்காதலி ஏனையர் பொதுமக்களும் அரசவை உறுப்பினர்களும். கொஞ்சை நாடு ஒரு அடிமை நாடு. அந்நாட்டின் உரிமையில் நாட்கொண்ட அந்நாட்டு மறவர் சிலர் ஓரிடத்தில் ஒன்று கூடினர். உரிமை பெறும் முறையை பற்றி உரையாடி கொண்டிருந்தனர். அப்பொழுது கொஞ்சை நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்டு வரும் மாலை நாட்டு மாப்பேரரசனிடமிருந்து ஒரு திருமுகம் வந்தது. பிரித்து படித்தனர். 5 நாட்பின்னை நாம் அங்கு வருவோம், வந்து விடுதலை வழங்குவோம், நன்றி என்று வரையறுக்கப்பட்டிருந்தது. நற்செய்தி அறிந்த நாட்டு மறவர்களின் மகிழ்ச்சிக்கு எல்லையில்லை. ஆனால் அம்மறவர்களுக்கு தலைவனும் ஓர் ஏழை குடும்பத்தில் பிறந்து நாட்டின் விடுதலைக்கு தொண்டாற்றுபவனுமாகிய மகினன் என்பான். விடுதலை என்பது ஒருவன் கொடுக்க வாங்கக்கூடியதன்று, கொடுத்தவன் மீண்டும் பறிக்கலாம். ஆதலின் வெற்றி நிலத்தில் விளைவுதாம் விடுதலை என்று பகிர்ந்தான். அது கேட்டு அவன் காதலியும் கொஞ்சை நாட்டை முன்னாண்ட மன்னனின் பேட்டியுமாகிய கிள்ளை என்பாள் ஆம் ஆம் என்றாள். ஆயினும் அங்கிருந்த சிலர் எப்படியாயினும் நாட்டிற்கு முதலில் விடுதலை தேவை, மறுக்க வேண்டாம் என்றனர். அது கேட்ட கிள்ளையின் முகத்தில் அச்சம் அரும்பிச்சு உடனே மறுக்கவில்லை என்றான் மகினன். பின்னரே கிள்ளையின் முகத்தாமரை மலர்ந்தது. இந்த செய்தியை அந்நாட்டு பொதுமக்களுக்கு முரசறிந்து தெரிவித்தான் வள்ளுவன். மக்கள் மற்றற்ற மகிழ்ச்சியினராய் ஆடினர், பாடினர், ஓடினர், ஒருவருக்கொருவர் உவப்புடன் உரைத்து கொண்டனர். நிற்க மகினனின் தொண்டையை பூச்சி புகழ்ந்தவளாய் அவளை அடையும் நெறியை பற்றி தோழியிடம் உரையாடி கொண்டிருந்தாள் கிள்ளை. அப்போது அன்னை அழைக்கவும் காதல் வருத்தவும் எழுந்து சென்றாள். முன்கூட்டி அறிவித்திருந்தபடி மாலை நாட்டு மாப்பேரரசன் பல்வகை படையுடன் கொஞ்சை நாடை போக்கான். மக்கள் அனைவரும் ஊரை அணி செய்து அன்புடனும் ஆவலுடனும் வரவேற்றனர். திருவுலா போந்த மன்னன் ஒரு புது மஞ்சில் ஊற்றிருந்தான். அரசனை அனைவரும் சூழ்ந்தனர். மகினன் அரசனை நோக்கி கொஞ்சை நாட்டின் பழம்பெருமைகளையும் அடிமைப்பட்டதால் அத்தடைந்த சீர்கேட்டினையும் இப்பொழுதைய மக்களின் எழுச்சியினையும் விழிப்பினையும் நாட்டின் தேவைகளையும் நன்கு விளக்கினான். விடுதலை நல்க விரும்பியதை பாராட்டி நன்றியும் செலுத்தினான். இதை கேட்ட மன்னன் மகிழ்ந்து கொஞ்சை நாட்டினரே, அடுத்த கோழி நாட்டான் கொடியவன், அவனை வெல்ல நீங்கள் எனக்கு உதவ வேண்டும் என்றான். என்றதோடு மட்டுமல்லாமல் உடன்படுக்கையினை பெற்று கொண்டான். பெற்று விரைவில் விடுதலை பட்டயம் எழுதி அளிப்பதாகவும் மொழிந்தான். மறுநாள் மன்னன் காலை கடன்களை முடித்து கொண்டு விடுதலை பட்டயம் எழுதுவதற்காக அமைச்சனை எதிர்நோக்கி மாடியில் உலாவி கொண்டிருந்தான். அப்பொழுது அண்மையில் உள்ள ஒரு குளத்தில் தோழிமாருடன் நீராடி கொண்டிருந்த கிள்ளையை கண்டு உள்ளம் இழந்தான். பின்னர் அங்கு வந்த தன் அமைச்சனிடம் கிள்ளை தன் உள்ளத்தை கொள்ளை கொண்டதாக கூறி அவள் யார் என்று கேட்டான். அவள் மகினன் காதலி என கேள்விப்பட்டதாக அமைச்சன் மொழிந்தான். இதை கேட்ட மன்னன் அவளை நான் அடையும் படி செய்வாயாக எனச் செப்பி நாளை விடுதலை நல்குவேன் என்று நாட்டினருக்கு அறிவுறுத்தி விட்டான். அரசனின் ஆணை தாங்கி கொஞ்சை நாட்டை ஆண்டு வரும் ஒள்ளியோன் என்பான் கிள்ளையின் தமையனாகிய வாட்பொறையை நோக்கி, கிள்ளை மன்னனை மறுக்காது மணக்கும் வண்ணம் ஏற்பாடு செய்வாயாக என்று வற்புறுத்தி அனுப்பினான். கொஞ்சை நாட்டை முன்னாண்ட அரசனின் அமைச்சன் பேரனாகிய தங்கவேல் என்பவனிடம் நாட்டின் விடுதலைக்கு பட்ட பாட்டினை பற்றி சொல்லி கொண்டிருந்தான் மகினன். இனி கிள்ளையே அரசி என்றான் தங்கவேல். அனைவரும் ஒப்ப வேண்டுமே என்றான் மகினன். இப்படி உரையாடி பின்னர் தங்கவேல் சென்றான்.
தனித்து கிள்ளையை எண்ணி உருகி கொண்டிருந்த மகிணனை அமைச்சன் அடைந்தான். விடுதலை பட்டயம் வெளியாயிச்சா என்றான் மகிணன். அமைச்சன் மன்னனின் காதலை உணர்த்தி அதற்கு தடை செய்ய வேண்டாம் என்று மகிணனை கேட்டுக்கொண்டான். அதற்கு மகிணன் வருந்தி தன் பெற்றோரின் எளிமையையும் தன் நாட்டிற்காக தொண்டாற்ற முற்பட்ட வரலாற்றையும் கிள்ளையின் உள்ளத்தில் குடிபுகுந்த திறத்தினையும் கல்லுங்கரைமாறு உணர்த்தினான். உணர்ந்த அமைச்சன் ஒன்றும் தோன்றாதவாறு அங்கிருந்து சென்றான். ஆட்புரை தன் தங்கை கிள்ளையை அடைந்து மன்னனை மணந்தால் வருவது விடுதலை, மறுத்தால் வருவது கெடுதலையாகும் என்று அறிவுறுத்தினான். ஆனால் கிள்ளை மறுத்து வருந்தி அனுப்பினாள் வாட்புரையை. அமைச்சனை அணுகி எப்போது விடுதலை என்றான் தங்கவேல். அரசனின் கருத்தை அறிவித்தான் அமைச்சன். கிள்ளை அங்கனமே செய்து நாட்டை காக்கலாமே என்றான் தங்கவேல். இருவரின் காதலில் இன்னொருவர் தலையிடல் சரியல்ல என்று புகன்று சென்றான் அமைச்சன். மக்கள் உரிமைக்காக ஆர்ப்பரித்தனர். அவர்களுக்கு ஆறுதல் கூறி அனுப்பிவிட்டு அரசனை அடைந்தான் தங்கவேல். அரசன் கிள்ளையின் கருத்தை வினவினான். தாங்கள் நேரே செல்லின் கிள்ளையை பயப்படுத்துவாள் என்றாள் தங்கவேல். கிள்ளை பயப்படுவாள் என்றான் தங்கவேல். மங்கையை நோக்கி மன்னன் நடந்தான். தன் கருத்துக்களை கசிந்தான். மங்கையின் மனமோ மாறவே இல்லை. ஏமாந்த அரசன் அங்கிருந்து சென்றான். பின்னர் அரசன் ஒல்லியோனிடத்தில் அமைச்சன் தனக்கு ஒத்து வராததை உணர்த்தி நீயாவது ஒத்துழைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டான். அப்போது உரிமைக்காக ஆர்ப்பரித்த வாட்புரையின் மாமன் மகனாகிய தாரூன் முதலிய அனைவரையும் கடிந்து பேசி அனுப்பினான் ஒல்லியோன். பின்பு கொன்றை நாட்டு மக்கள் மேல் குற்றம் பல சுமத்தி அதன் வாயிலாக மகிணன் முதலிய தலைவன்களை சிறையிலிட வேண்டும் என்று மன்னனும் ஒல்லியோனும் சூழ்ச்சி செய்தனர். அதன்படி மன்னன் கிழவனாகவும் ஒல்லியோன் கிழவியாகவும் உருக்கொண்டு ஊர் சுற்றினர். மக்களின் சீர்திருத்தம், முன்னேற்றம் முதலியவற்றைக் கண்டு ஒவ்வொன்றையும் குற்றமென குறித்தனர். மன்னன் கட்டளைப்படி மகிணன், வாட்புரை, தாரூன் முதலியோர் சிறைப்பட்டனர். ஒருவரும் வெளியில் உலாவாதபடி மக்களும் துன்புறுத்தப்பட்டனர். கிள்ளையை பயப்படுத்துமாறு தங்கவேல் அனுப்பப்பட்டான். கிள்ளையை அடைந்து கெஞ்சினான் தங்கவேல். கிள்ளையோ, தங்கவேல் என்னும் தமிழனை காண்கிறேன், இங்கொரு கோழையை யான் காண்கிறேன் என்று இடித்துரைத்து அனுப்பிவிட்டாள் அவனை. மன்னன் மேலும் சிலரை சிறையிட்டான். மக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லாதவாறும் கடைகளையும் தொழிற்சாலைகளையும் திறக்காதவாறும் படைத்தலைவர்களை கொண்டு செய்தார். தங்கவேல் பல கெஞ்சியும் பயனில்லை. சிறையிலுள்ள தாரோன், மகிணன் முதலியோர் நாட்டை எண்ணி நைந்தனர். மக்களோ இருந்த உணவை உண்டு மேலும் உண்ண உணவின்றி கோ என்று கூக்குரலிட்டு அழுது கொண்டிருந்தனர். ஒல்லியோன் மன்னனை நோக்கி, விடுவதற்குள் பசியால் மக்கள் அனைவரும் மடிவர், கிள்ளையின் நிலையும் ஐயமே என்றான். பின்பு மகிணன் முதலியோரையும் மக்களையும் வெளியில் விடுவித்து கிள்ளைப்பார் சென்று நிலைமையை அறிவிக்க செய்தான் அரசன். அனைவரும் கிள்ளையை அடைந்தனர். மக்கள் வியாற்றாது குய்யோ முய்யோ என்று கூவிக்கொண்டிருந்தனர். மங்கை கிள்ளை மன்னனை மணக்க மகிணன் இதனை மறுத்தல் வேண்டாம் என்று அறிவுறுத்தினர். மகிணனும் கிள்ளையும் செய்வதறியது திகைத்தனர். மக்கட்கு போதிய உணவளிக்கப்பட்டது. பசியாறிய மக்களை நோக்கி, நாளை தக்க ஏற்பாடு செய்யப்படும் எனச் செப்பி வழி அனுப்பினான் வாட்புரை. மன்னனிடம் மக்கள் நிலைமையை உணர்த்தினான் வாட்புரை. மன்னனோ கிள்ளையை பற்றி பழைய பாட்டையே பாடினான். கிள்ளையோ பஞ்சனை மீது படுத்து புரண்டு, நாட்டுக்குரிமை நன்றா, என்னுயிர் வாட்டும் கதற்கு வகை செயல் நன்றா. நாட்டுக்குரிமை நன்றா, என்னுயிர் வாட்டும் காதற்கு வகை செயல் நன்றா என்றெண்ணி கிடந்தால், தன் கருத்தை வினவிய தாரூனிடம், மன்னனை மணப்பதென்னும் மாய்வதே மேல் என்று அவளும் பழைய பாட்டையே பாடினாள். அன்றிரவு பூங்காவில் புலம்பி உலாவிய மகிணனை அமைச்சன் அடைந்தான். தங்கவேல் அனுப்பியதாக ஒரு கடிதத்தை தந்தான். அதில், மகிணரே, மன்னனின் மனதை மாற்றி மக்கட்கு விடுதலை வாங்கும் வழி உங்கையால் கிள்ளையின் உயிரை போக்குவதே, யானும் என் வாழ்க்கை முடித்தவனாவேன் என்று எழுதப்பட்டிருந்தது. படித்த மகிணன் அமைச்சனிடம் வாளொன்று பெற்று கிள்ளையை நோக்கி நடந்தான். மன்னனோ நாமே சென்று வணங்கி கெஞ்சினால் கிள்ளை பயப்படுவாள் என்றெண்ணி அமைச்சனை போல் உருக்கொண்டு விடுதலை பட்டயத்துடன் அவள் துயிலிடம் அடைந்தான்.
அவள் துயிலிடம் அடைந்தான். மகிழனுக்கோ மங்கையை கொல்ல மனம் வரவில்லை. ஆயினும் கடமையை முடிக்க கை தூக்கினான். கையில் வலுவில்லை. வால் தொப்பென்று விழுந்தது கீழே. கிள்ளை விழுத்து திடுக்கிட்டாள். மகிழன் வந்த வரலாற்றை உணர்த்தி மீண்டும் வெட்டுவதற்கு தலைகுனிய செய்தான். மீண்டும் வால் கீழேயே விழுந்தது. கிள்ளையோ தானே வாளை வாங்கி வெட்டி கொள்ள தொடங்கினாள். மறுத்தான் மகிழன். மறித்து மீண்டும் தொடங்கினாள். அப்போது மறைந்து நின்ற மன்னன் கிள்ளையை தடுத்தான். காதலர் இருவரின் கடமையை வியந்து புகழ்ந்தான். விடுதலை பட்டயத்தையும் வழங்கினான். நும் விருப்பம் போற்ற செய்வீர் என்று வாழ்த்தினான். மகிழனும் கிள்ளையும் மன்னனை வணங்கி நன்றி செலுத்தினர். பின்னர் மூவரும் தங்கவேலின் பிரிவுக்கு வருத்தம் தத்தம் இடம் சார்ந்தனர். மறுநாள் காலை மக்கள் விடுதலை நோக்கி நின்றனர். மன்னன் இரவு நடந்த நிகழ்ச்சிகளை மக்கட்குறைத்து, நாங்கள் நல்கியதல்லா விடுதலை, நீங்களே பெற்றீர் என்று நிகழ்த்தி மகிழன் கிள்ளை முதலியோரிடம் நாட்டை ஒப்படைத்து தன்னோடு சென்றான். மக்கள் வாழ்த்தி மகிழ்ந்தனர். பின்பு மகிழன் கிள்ளையுடன் பெற்றோரை அடைந்தான். நிகழ்ந்தவை உணர்ந்த பெற்றோர் மணமக்களை வாழ்த்தினர். தந்தை மைந்தனை நோக்கி, நம் நாட்டில் இப்போது பல வசதிகள் இல்லையே என்றார். அதற்கு மைந்தன், இல்லை என்பது இனி இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடு, ஒரு நிலம், ஒரு ஏர் மாடுகள், ஒரு தொழில் அளிக்கப்பட வேண்டும். அனைவரும் ஒரு நிகர் என்றான். கேட்ட தாய், மைந்தனே, நானும் அவற்றை பெற வேண்டுமே, சென்று பெற்று வர ஒரு நல்லுடை இல்லையே என்று புகன்றாள். எப்படி நடுநிலை? எனவே இத்தகைய விடுதலைக்கும் நல்லாட்சிக்கும் காரணம் காதலர்களின் காதலா கடமையா எண்ணி பாருங்கள்.